Hi my dear friends, welcome to Info Buffet. இந்த பாடத்தை குறித்து பார்க்க போறோம் friends. நம்ம மத்திய பாதுகாப்பு துறை லேட்டஸ்டா ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க. அது என்ன முக்கியமான தகவல்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்டரி அங்க 7723 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்காங்க friends. நம்ம இந்திய ராணுவத்துக்கு தேவையான 118 டேங்கர்களை ஆர்டர் பண்ணிருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா நம்ம இந்திய ராணுவத்துக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு சைடு வேலை வாய்ப்பு பெரிய அளவுல பெருக அருமையான வாய்ப்பு இருக்கு friends. அதுவும் 1000-2000 இல்லங்க, கிட்டத்தட்ட 8000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தின முக்கியமான தகவல் தான் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிடிச்சதுன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மத்திய பாதுகாப்பு துறை என்ன மாதிரியான டேங்கர்களை ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னா friends, அர்ஜுன் டேங்கர் மார்க் 1A. அர்ஜுன் ரக டேங்கர்களை நீங்க கட்டாயம் கேள்விப்பட்டிருப்பீங்க செய்திகள்ல. ரொம்ப பேர் போன டேங்கர் friends. ஒரு மெயின் பேட்டில் ஃபீல்ட்ல கட்டாயம் அதை பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியது. இந்த டேங்கரோட ஹிஸ்டரி பத்தி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா சொன்னா friends, 1980 காலகட்டத்துலதான் DRDO நம்ம இந்தியாவுடைய பாதுகாப்பு ஆராய்ச்சி கழகம் இத டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்துல ரஷ்யா கிட்ட இருந்துதான் நிறைய ஆயுதங்கள் நம்ம வாங்கி இந்திய ராணுவ பயன்பாட்டுக்கு வச்சிருந்தோம். அதை குறைக்கணும், உள்நாட்டுல ஆயுதங்களை வந்து உற்பத்தி பண்ணணும் சொல்லி DRDO இந்த விஷயத்த கையில் எடுக்கிறாங்க. 1990 இந்த காலகட்டத்தப்பதான் இந்த டேங்கர்களுடைய ஆரம்ப கட்ட சோதனையில ஈடுபடுறாங்க friends. சோ ஃபைனலா எல்லா சோதனையும் முடிஞ்சு 2004 காலகட்டத்துலதான் இந்திய ராணுவத்தோட இந்த அர்ஜுன் டேங்கர்கள் இணைக்கப்படுது. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த அர்ஜுன் ரக டேங்கர்கள்ல மார்க் 1A அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு டேங்கருங்க. இது 2010 ஜூன் மாசத்தப்ப ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த வேரியன்ட் டேங்கரை கிரியேட் பண்ண 2012 டைம் லைன் அப்ப இது சோதனைக்கு உட்படுத்துறாங்க. அதுல இருந்துங்க அடுத்த 3 வருஷத்துக்கு DRDOவும் சரி நம்ம இந்திய ராணுவமும் சரி மாத்தி மாத்தி இந்த டேங்கரை சோதனைக்கு உட்படுத்துறாங்க. ஏன்னா ஒரு நாட்டுடைய பாதுகாப்புக்கு ஆயுதங்கள் ரொம்ப முக்கியமானது. சோ இதுல எந்த அளவுக்கு மெருகேற்ற முடியுமோ, எவ்வளவு டெவலப்மெண்ட் வந்து செய்ய முடியுமோ அதை கட்டாயம் செய்யணும்னு சொல்லி ரொம்ப மெனக்கெடுறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா friends, இந்த அர்ஜுன் மார்க் 1A டேங்கர்ல 72 ஸ்பெசிபிகேஷன்ஸ், 72 அம்சங்கள் இதுல எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்காங்க. அதுல 14 பெரிய மாற்றம், 58 சிறிய மாற்றங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்களாம். இந்த சிறப்பு அம்சங்களோட உதவியால இந்த டேங்கர்கள் வேற லெவல்ல செயல்படுதான் friends. இரவுலயும் சரி பகல்லயும் சரி துல்லியமா டார்கெட்டை அழிக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கு. இது பாத்தீங்கன்னா 360 டிகிரி வியூ இது குடுக்குமா. கஞ்சன் சொல்லக்கூடிய பல அடுக்கு பாதுகாப்பு கவசம் இணைக்கப்பட்டிருக்கு friends. 120mm ரைபிள் இதுல பொருத்தப்பட்டிருக்கு. சோ இது ஒரு ஹண்டர் கில்லர் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். ரஷ்யால உண்டு பண்ணக்கூடிய T90 டேங்கர்ஸ் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணுமோ அதே அளவுக்கு நம்ம அர்ஜுன் மார்க் 1A டேங்கர்ஸும் கட்டாய இம்பாக்ட கிரியேட் பண்ணும். இன்னும் சொல்ல போனா ஒரு சில விஷயத்துல ரஷ்ய டேங்கர்களை விட நம்ம டேங்கர்கள் சிறப்பா செயல்படும், வேற லெவல் இது இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க friends. இந்த டேங்கர்களுடைய கூடுதல் சிறப்பம்சம் என்னன்னா பாலைவனத்துல இது சூப்பரா செயல்படுமா, அப்புறம் இந்த கணினிமயம் சார்ந்த தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த போர்க்கள இருக்குல்ல அங்க இந்த டேங்கர்கள் வேற லெவல்ல வெறித்தனமா செயல்படும். மேலும் DRDO இத அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற விதமா டேங்கர்கள்ல வச்சு ஏவுகணை செலுத்தக்கூடிய முக்கியமான சோதனையும் ஈடுபட்டு வராங்க friends. மத்திய பாதுகாப்பு துறை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயமா தான் friends அவங்க பாக்குறாங்க. ஏன்னா மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பர் பாரத் இந்த திட்டங்களுக்கு பெரிய அளவுல இந்த உள்நாட்டு உற்பத்தி வலு சேர்க்கும், ஒரு பூஸ்டப்பா இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க. ஃபாரின் வெண்டர்ஸ் உடைய பெரிய அளவு டிபெண்டன்சியை குறைச்சு இந்தியன் வெண்டர்ஸ் அவங்களுக்கு இந்த உள்நாட்டு உற்பத்தி பெரிய முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. 200க்கும் மேற்பட்ட சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இருக்காங்களா அவங்க கட்டாயம் பண்ணிடுவாங்க அப்படின்னும், 8000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க அருமையான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க friends. இதுதான் ஹைலைட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம். சோ DRDO உடைய சீனியர் அபிஷியல்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2018-19 இந்த டைம் லைன்லயே நம்ம இந்திய ராணுவத்தோட இணைய அர்ஜுன் மார்க் 1A டேங்கர்ஸ் ரெடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப இந்த டேங்கர்களை டெவலப் பண்ண சென்னை மையமா கொண்டிருக்கக்கூடிய DRDO ஃபேக்கல்டி காம்பாட் வெஹிக்கிள் டெவலப்மெண்ட் ரிசர்ச்
மறக்காம கமெண்ட்ல அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வாய்ப்பு கிடைத்த எல்லா போலும் சத்தியமான பெருமைக்குரியன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.